Hi students, so in the session second midterm test 2022 base panni 11th computer application students top 4-5 mark questions chapter 11 to 13 irukkira important 5 mark questions ah vandu paakaporam already nammaloada channel Sri and Sri Tutor la 11th computer application base panni second midterm test and half yearly exam 2 marks 3 marks and 5 mark questions ellame kuduthirundha so adoda video oda link na keela description kudukuren ஸோ எண்ட்லேயும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கொடுக்குற இந்த 4-5 மார்க்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3-5 மார்க்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போ ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சார் நீங்கள் 11th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க 11th சாப்டரை பொறுத்த வரைக்கும் நான் 12th அண்டு 11th கம்ப்யூட்டரில் கன்ஃபியூஷன் ஆனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் சாப்டர் கொடுக்கவே இல்லை ஸோ இப்போ நான் இங்கே கிளியராக கொடுத்துட்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் ஓகேங்களா ஸோ எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வித் சூட்டபிள் ஹச்டிஎம்எல் கோட் ஸோ இந்த கொஷின் கோத்ரூ பண்ணுங்கள் The next, what is link and explain the types of links? ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்டர் 11 கோத்ரூ பண்ணிக்கலாம் சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க் கொஷின்ஸ் இல்லைப்பா ஸோ அப்போ நமக்கு எனி ஹச்டிஎம்எல் கோட் ஓகேங்களா ஹச்டிஎம்எல் கோட் யூஸ் பண்ணி அவுட்புட் எழுத சொல்லலாம் ஓகேங்களா அவுட்புட் ஆர் அவுட்புட் கொடுத்துட்டு நமக்கு என்னது கோடு எழுத சொல்லலாம் கோட் ரிட்டன் ஓகேங்களா ஸோ கோடு எழுத சொல்லலாம் ஸோ அந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 மார்க் கிடையாது சாப்டர் 11 இருக்கிற கோடிங் கொடுக்கலாம் இல்லை சாப்டர் 13 இருக்க கோடிங் கொடுக்கலாம் இல்லை சாப்டர் 11 இருக்க 12 இருக்க இன்டீரியர் ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது கோடிங் கொடுக்கலாம் கோடிங் கொடுத்து அவுட்புட் எழுத சொல்கிற மாதிரி இல்லை அவுட்புட் கொடுத்துட்டு கோடு எழுத சொல்கிற மாதிரி எப்படி வேணால் நம்ம கேட்கலாம்ப்பா ஓகேங்களா ஸோ சாப்டர் 13 இதுதான் 12 சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு கொஷின் தான் அதில் இருக்குது ப்ரோக்ராம்ஸை தவிர்த்து ஓகேங்களா என்ன கொஷின்ஸ்னால் 4th கொஷின் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ்ட் சிஎஸ்எஸ் ஓகேங்களா ஸோ சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா ஸோ சிஎஸ்ஓட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் அந்த டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில் ஸோ அந்த கொஷின்ஸை கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள் ஸோ இப்போ கொடுத்துருக்குற இந்த 4 கொஷின்ஸில் கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு ரைட் 3 கொஷின்ஸ் ஒரு 3 கொஷின்ஸ் உங்களை எழுதலாம் ஸோ ஹெச்டிஎம்எல் கோடிங்கை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு லெசன் நமக்கு டீட்டெயில் இல்லை ஓகேங்களா பட் ஆஃப்லி எக்ஸாமுக்கு ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன்ப்பா ஸோ தகுந்த ஹச்டிஎம்எல் நிரலுடன் பட்டியலின் வகைகளை பற்றி விளக்குக ஸோ இந்த வினாவை கோத்ரூ பண்ணுங்கள் இணைப்பு என்றால் என்ன இணைப்புகளின் வகைகளை விளக்குக ஓகேங்களா ஸோ லிங்க்னா என்ன லிங்கோட டைப்ஸ் உங்களுக்கும் அதே தான் ஹச்டிஎம்எலோட நிரல் ஏதாவது கோடிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நிரல் கொடுத்துட்டு அதோடய வெளியீடு எழுத சொல்லலாம் இல்லை வெளியீடு கொடுத்துட்டு கூட உங்களை வந்து நிரல் எழுத சொல்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு அந்த சாப்டரில் நெடுவினா எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் நிரல் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வினாக்கள் வரலாம் ஃபைனலாக சாப்டர் 13 பாடம் 13 வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிட்டு விளக்கவும் ஓகேங்களா ஸோ இந்த வினாவை கோத்ரூ பண்ணுங்கள் கொடுத்துருக்குற இந்த 4 வினா அதான் 4-4 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 3 கொஷின்ஸ் எழுத முடியும் ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க ஷார்ட் டைம்ன்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டைப் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் கொஷின்ஸ் என்னென்னு
போர்டு எக்ஸாம் நியரில் ஃபுல் சாப்டருக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன கொஷின்ஸ் என்ற அதெல்லாம் ஒரு பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணி எப்பயுமே இயர்லி நான் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணுவேன். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணுவோன்றதையும் நான் சொல்கிறேன். கொடுத்துரு கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கங்க, ஓகேங்களா. நமக்கு வந்து சாப்டர் 18 சாப்டர் இருக்குது. ஸோ இப்போ 18 சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒரு சாப்டரில் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஒரு 5-5 கொஷின்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள். ஸோ அப்போ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ உங்களை வந்து 5 கொஷின் 4 கொஷின் படிக்க சொல்ல, ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 2 கொஷின்ஸ். ஸோ இது மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் நியர் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், எலாபரேட்டாக அதாவது எல்லாருமே படிக்கிற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். மினிமம் மெட்டீரியல் என்னால் டீட்டெயில் ஆன்சர் 3 மார்க்லாம் கொஞ்சம் கஸ்டமாக இருக்குது, படிக்க முடியல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். எல்லாமே சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் கோத்ரூ பண்ணுங்கள். தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் எதாவது இந்த அகாடமிக் எதுவும் கொடுக்கலப்பா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th or 12th தான் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் உங்கள் டீச்சர்ஸோட கைடன்ஸில் டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லை சம் அதர் நோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். என்கிட்ட சம் அதர் டீச்சர்ஸோட நோட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. வேணும்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன், ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கும் மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா நான் சென்ட் பண்ணுவேன்றதை இங்கே சொல்கிறேன். அடுத்தடுத்த செஷனில் ஃபுல் போர்ஷன்ஸ், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் அரையாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்ஷன்ஸ் தான் எழுதுவீங்க. ஸோ அப்போ அந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் இன்னும் இம்பார்ட்டண்டாக படிக்கணும், ஏன்னா ஹோல் சாப்டர் நீங்கள் படிக்கும்போது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் இதுமாரி இருக்கும்போது அப்போவே நீங்கள் இருக்கிற அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் போர்ஷனில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ.